Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு சூப்பரான வீடியோ. என்ன வீடியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து வீட்லயே ஹோம்மேட் பன்னீர் எப்படி செய்யலாம் அப்படின்னு உங்களுக்கு வந்து ஈஸியா நிறைய டிப்ஸோட உங்களுக்கு நான் இதை கற்று தரேன். இதுல இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு லிட்டர் ஆவின் பால் திக்கான பால்னா வாங்கி கொஞ்சம் கொதிக்க வச்சிருக்கேன். அது கொதிச்ச உடனே என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு லெமன் எடுத்து அதோட ஜூஸ் மட்டும் நீங்க வந்து சீட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அந்த ஜூஸ் மட்டும் பால் கொதிக்கும் போதே நீங்க வந்து இந்த மாதிரி ஜூஸை மட்டும் இப்படி ஆட் பண்ணிருங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது அது வந்து அந்த பால் வந்து அப்படியே நல்லா கொஞ்சம் திரண்டு வரும். தண்ணி தனியாக அந்த அந்த அப்படியே அந்த பால் வந்து திரண்டு வரும் இல்லாங்க, அந்த மாதிரி உங்களுக்கு வரும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். லெமன் சப்போஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் இதுக்கு பதிலாக கர்ட் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கெட்டி தயிர், கொஞ்சம் புளிச்ச தயிர் நீங்கள் கொஞ்சம் இதில் வந்து மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு அப்படியுமே உங்களுக்கு வந்து பன்னீர் வந்து உங்களுக்கு கிடைக்கும். கொஞ்சம் அப்படியே வந்து சிம்மில் வச்சு கொஞ்சம் அந்த இந்த மாதிரி வந்து ஸ்பூன் வச்சு கொஞ்சம் கிளறி விடுங்க. அங்கங்கே வந்து ஓட்டிகிட்டு இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு வந்துடும். ஸோ கொஞ்சம் அந்த பால் வந்து எப்போ வந்து அந்த தண்ணி வந்து தனியாகவும் பா அந்த திரண்ட பாலும் தனித்தனியாக பிரிஞ்சு வருதோ அப்போ நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். உங்களுக்கு அந்த தண்ணி வந்து அந்த பால் எல்லாமே போயிட்டு அந்த வாட்டரில் எதுவுமே இல்லாமல் உங்களுக்கு வந்து விசிபிளாக பார்க்கும்போதே தெரியும். கொஞ்சம் விட்டுருங்க. அவ்வளோதான், நமக்கு இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆற விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு வெள்ளை துணி நல்ல காட்டன் துணியில் வந்து கொஞ்சம் தண்ணி நல்லா பிழிஞ்சி வச்சுக்கோங்க. அதில் வந்து நம்ம ஃபுல்லாகவே ஃபில்ட்ரு பண்ணி அந்த தண்ணி தனியாக வந்து நம்ம எடுக்க போகிறோம். இந்த மாதிரி ஃபுல்லாகவே ஃபில்ட்ரு பண்ணிடுங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு திக்னஸ்ஸு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் எல்லா தண்ணியுமே நல்லா வந்து பிழிஞ்சு எடுத்துடலாம். நம்ம இந்த எல்லாமே வந்து நம்ம துணியில் தான் வடிகட்ட போகிறோம். வடிகட்டிடலாம். எந்த அளவுக்கு நமக்கு வந்து பன்னீர் கிடச்சிருக்கு பாருங்கள். ஸோ நம்ம கடையில் வாங்குறத விட வீட்டில் பண்ணும்போது நமக்கு இன்னுமே வந்து அதை சாப்பிட்றதுக்கும் சரி பார்க்குறதுக்கும் இன்னுமே சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் வந்து கடையில் வந்து நூற்றம்பது ரூபா நீங்கள் கொடுத்து வாங்குறத ஒரு 50 ரூபா செலவழித்தா வீட்டில் அதை விட அதிகமாகவே நமக்கு பன்னீர் கிடைக்கும். இப்போ இந்த பன்னீரை வந்து இப்போ இப்படியே நம்ம யூஸ் பண்ண முடியாது. இதை வந்து அந்த நம்ம வந்து அந்த திக்னஸ் கொண்டு வரணும் அப்படின்னா கொஞ்சம் இந்த மாதிரி துணிலே வந்து நம்ம வந்து ஃபுல்லாகவே பேக் பண்ணி ஸ்கொயர் மாதிரி வச்சுட்டு நம்ம அதுக்கு மேலே ஒரு நல்ல ஒரு வெயிட்டான பொருளை வந்து ஒரு 4 to 5 hours நம்ம வைக்க போகிறோம். வைக்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பன்னீர் வந்து எப்படி ரெடி ஆகுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் பாருங்கள். இப்போ வந்து அந்த ஷேப்புக்காக நான் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். நமக்கு கடையில் என்ன மாதிரி ஒரு ஷேப்பில் வச்சுருப்பாங்க அப்படின்னா நான் பண்ணுறேன். இந்த மாதிரி ஃபுல்லாகவே இதில் வந்து உங்களுக்கு அதில் இருக்க வாட்ரு வந்து நல்லாவே வந்து உங்களுக்கு ஃபில்டர் ஆகிட்டு இதில் வந்துடும் நமக்கு. இப்போ இதுக்கு மேலேயே ஒரு ஃப்ளாட்டான ஒரு பிளேட்டை நான் சின்ன பிளேட் வச்சுட்டு அதுக்கு மேலே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, வெயிட்டுக்காக கிரைண்டரை வந்து கல்லோடு அப்படியே நான் தூக்கி வச்சிடுறேன். இப்படி இந்த வெயிட் இருக்கனால நமக்கு வந்து அந்த எல்லாமே வந்து எல்லாமே சேர்ந்து நமக்கு ஒரு திக்கான பன்னீர் கிடச்சிரும். இப்போ நமக்கு ஒரு 5 hours ஆகிடுச்சு. நம்ம எப்படி பன்னீர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஒரு பிளேட்டு ஃப்ளாட்டான பிளேட் வச்சுருந்து பார்த்துக்கலாம். இங்கே பார்த்தீங்களா எப்படி வந்து நமக்கு சூப்பராக பன்னீர் வந்து ஹோம்மேட் பன்னீர் அழகாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து அதை எடுத்து நான் எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கட் பண்ணியே காமிக்கிறேன். நீங்கள் வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது நமக்கு இன்னுமே நல்ல ஹெல்த்தியாக இருக்கும். நல்ல ஒரு மனம் ஒரு வாசம் வீசும். கடையில் வாங்குறத விட வீட்டில் பண்ணுறதுல வந்து ஒரு தனி ஒரு நல்ல ஒரு வாசம் நமக்கு கிடைக்கும். எல்லாமே வந்து எப்படி ஆயிடுச்சு பாருங்க, சூப்பராக. இப்போ கட் பண்ணி அது எந்த அளவுக்கு அது சாஃப்ட்னஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நீங்கள் வந்து பார்க்கலாம். இந்த பன்னீரில் வந்து பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் பண்ணலாம். அப்புறம் வந்து பன்னீர் வந்து கிரேவி வைக்கலாம். நான் நாளைக்கு இப்போ வந்து பன்னீர் கிரேவி வைக்கிறதுக்காக நான் இன்றைக்கே நான் ரெடி பண்ணியிருக்கேன். சப்பாத்தி பன்னீர் கிரேவிக்கு வந்து சூப்பரான ஒரு காம்பினேஷன் நல்லாயிருக்கும். குடமிளகா பன்னீர்லாம் போட்டு நான் நாளைக்கு வைக்கிற கிரேவியில் வந்து இதை கொஞ்சம் ஆட் பண்ணியிருப்பேன். பாருங்கள் சூப்பராக எப்படி எந்த அளவுக்கு ஒரு சாஃப்ட்னஸ்ஸாக இருக்குது பாருங்கள். நமக்கு இதுக்கப்புறம் இது வந்து தனித்தனியாக நமக்கு உதிராது. அந்தளவுக்கு ஒரு திக்னஸ் வந்து நமக்கு நல்லாவே வீட்லேயே ஹோம்மேட் பன்னீர் சூப்பராக நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம்.
நமக்கு வீட்லேயே பண்ணுறதுனால இதை வந்து நான் வந்து செஞ்ச உடனே ஃப்ரெஷ்ஷாகவே நான் வந்து யூஸ் பண்ணிடுவேன். நீங்களும் இப்படி வந்து ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணிடுங்க, உங்கள் ஹெல்த்துக்கும் நல்லது குழந்தைங்களுக்கும் நல்லது. எந்த எவ்வளோ பன்னீர் நமக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஒரு 50 ரூபாய் நீங்கள் செலவழித்தா போதும். 1 லிட்டர் பால், 1 லெமன் நமக்கு இதுக்கு போதுமானது. இப்போ வந்து நெக்ஸ்ட் டே நான் வந்து பன்னீர் கிரேவி வைக்க போகிறேன். அதுக்காக நான் பன்னீர் வந்து எடுத்துட்டு இங்கே பாருங்கள் கேப்சிகம் பன்னீர்லாம் போட்டு சப்பாத்திக்கு நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். தேங்க்யூ.